9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் ஆல்பாஸ் என்ற தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷ். ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பின் காரணமாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th வந்து ஆல்பாஸ் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாது 10th, 11th பப்ளிக் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழக அரசுடைய உத்தரவு 9th, 10th, 11th ஆல்பாஸ் உத்தரவை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேஸை வந்து தனியார் பள்ளிகள் சார்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. அந்த வழக்கு இன்னைக்கு வரும் பொழுது தமிழக அரசுடைய உத்தரவு 9th, 10th, 11th ஆல் பாஸுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை, அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க. நிறைய மாணவர்கள் வந்து சார் எங்களுக்கு ஆல் பாஸ் கொடுப்பாங்களா, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, திருப்பி எக்ஸாம் சொல்கிறாங்க, இந்த மார்க் தான் ஃபைனல்னு கேட்குறாங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க, 10th, 11th வந்து நீங்கள் ஆல் பாஸ் தான், யாருக்கும் எந்தவிதமான எக்ஸாமும் கிடையாது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் வைக்காட்டும் பரவாயில்ல, ஸ்கூல் லெவலில் ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி தான் நாங்கள் 11th வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில்ஸை வந்து நாங்கள் ஃபைன் அவுட் பண்ண முடியும், அவங்களுக்கான குரூப் செலெக்ஷனை கொடுக்க முடியும். எனவே வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஸ்கூல் லெவல் எக்ஸாமில் நாங்கள் வைக்கணும், தனியார் பள்ளிகள் சார்பில் நாங்கள் வைக்கிறோம், அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும், அதையும் இந்த கேஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அந்த அதற்கான நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கண்டா, இப்போ எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் லெவலில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு விரும்புதோ அந்த விஷயத்தை வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து தெளிவான நிலையான ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதற்கான ப்ரூஃப் வீடியோவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பொறுத்தளவுக்கு 9th, 10th, 11th ஆல் பாஸ் தான், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. 10th, 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் கொடுக்கும், இல்லை கொரோனா ஆல் பாஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல, இல்லை ஆல்ரெடி நடந்த மிட்டம் டெஸ்ட்டில் வந்து மார்க்ஸ் எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல, அஃபீஷியல் வந்து கைட்லைன்ஸ் வந்தால் மட்டும்தான் அது இப்போ உங்களுக்கு வந்து உறுதி சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடிய தனியார் பள்ளிகள் மட்டும் 10th வந்து ஸ்கூல் லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கலாமா, அதை பற்றியும் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து மிக விரைவில் வந்து நிலையான வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியிடப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வேண்டும் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தேர்வு வைத்து மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து அந்த பள்ளிகள் மட்டும் தேர்வுகளை 10th வகுப்பில் இருந்து 11th வகுப்புக்கு வருகின்ற மாணவர்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தி தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் பாடப்பிரிவுகளை ஒதுக்கலாம் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கை